அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அதாவது இந்த பிரேக் டிஸ்க் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, நல்ல பாலிஷா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. தெரியதா, ஏதாவது டேமேஜ் தெரியதா, ஒரு கோடு கீடு ஒன்றும் கிடையாது. தெரியதா, இப்போ இதுக்கு பேர் இதான் காலிபர். இந்த பாருங்க, இதுக்கு பேர் காலிபர். இது உள்ள அந்த பேட் இருக்குது, இது உள்ள பேட் இருக்குது, பிரேக் பேடு. ஆனால் இது எவ்வளோ பாலிஷா இருக்குது, இந்த பக்கம் உள்ளதை பாருங்க. இது எந்த அளவுக்கு பிடிச்சி உரசிருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் உள்ளது. இப்போ இது இப்போ கலெக்டர்னா தான் இது என்னன்னு தெரியும். இந்த மாதிரி உரசிருக்க கூடாது. ஒன்று ஏதாவது ஸ்ப்ரிங் கலந்துருக்கணும், உள்ளே உள்ள லாக்கு கலந்துருக்கும் பேடில் உள்ளது, இல்லைன்னா பேடு ஒரு சைடு முடிஞ்சிருக்கும், ஒரு சைடு அந்த மாதிரி தேயும். அது ரெண்டு பேடு உண்டு இல்லையா, ஒரு சைடு தேஞ்சாலும் இந்த மாதிரி வரும். தூக்கிடும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இந்த பார்க்கிங் பிரேக் எப்படின்னா கால் மீதி இருக்கா அங்கே பாருங்க, இந்த கால் மீதி இப்படி மீதிச்சுக்கிட்டு தான் இதை ரிலீஸ் பண்ணணும். அங்கே பாருங்க, இப்படி உள்ள அமைக்கி விட்டால் போதும், ரிலீஸ் ஆகிட்டு அவ்வளோதான். பிரேக்கை கால் மெதுவாக எடுத்து பார்க்கணும். ஓகே, வண்டி நல்லா அடையில் நின்றுச்சு. ஏசி ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட வண்டி தான். ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். இப்போ நாம் இந்த வீலை கழட்டுறோம், வீலை கழட்டி என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் டிஸ்கும் டேமேஜ் ஆயிருக்கு. இங்க டேமேஜ்னா நல்ல வேலை பள்ளம் விலையில் அது உரசி இருக்கு. பிரேக் பிடிக்கும் போது சரியான ஒரு இதில் வேற ஒன்றும் இல்லை, தான் எல்லாமே இருக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ இது என்ன காரணம்னா பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, ஒரு சைடில் உள்ள லாக்கே காணும். புரியுதா, இதுதான் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது பேடு. இந்த பேட்ல இந்த ஸ்ப்ரிங் லாக் இருக்கா, அதாவது பிரேக் அடிக்கும் போது இந்த சிலிண்டர், இந்த சிலிண்டர் வந்து அமைக்கி பிடிக்கும். இங்கே டிஸ்க்கு இப்படி அமைக்கி பிடிக்கும் போது வெளியே வரக்கூடாது, தான் இந்த பிளேட் போட்டிருக்கு. ஆனால் இதில் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பற்றி, லாக் இருக்குது பற்றி எல்லாம், அந்த லாக்கு, இந்த லாக் இதில் எங்கே இருக்குது பாருங்க, இந்த காடி விட்டு எங்கே கீழே விழுந்துருக்கு. தெரியுதா, இங்கே பாருங்க, லாக் இருக்குது ஒரு சைடு இல்லை. இங்கே பாருங்க, தெரியுதா, இதுலேருந்து லாக்கை காணும் மேலே, இதில் வரும் லாக்கு. இங்கே பாருங்க, இந்த ஸ்ப்ரிங் இல்லைனால பிரச்சனை. ஓகே, நம்ம கலட்டிட்டு லைனர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் பேடு இந்த காலிபருக்கு பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த ரப்பர் போட்டுக்கிறாங்க. அந்த ரப்பர் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கும். இங்கே பாருங்க, இதை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பத்தாம் நம்பரு, அது பெரிய லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி பத்தாம் நம்பர் இருக்கு இல்லையா, அதை போட்டு இங்கே பாருங்க, கரெக்டாக லூஸ் பண்ணணும். உள்ளே ஃபுல்லாக இருக்கணும், உடஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படியே. ஏன்னா இது ஃபஸ்ட்டு லைனரு ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பேடு மாட்டிட்டு புல் டைட்டு, அப்புறம் ரெண்டு மரம் லூஸு, அதோட சரி. பார்த்தீங்களா, இருங்க.
இந்த பேட் அமைப்பு இப்படி தான் இருக்கும் உள்ள. நல்லா பாருங்க, இப்போ நீ திறந்தா இப்படி தான் தெரியும். இவ்வளோ லாக் இருக்கா, இந்த லாக் இப்படி உருவி வந்துருச்சா கையால், கையால் வரலன்னா கட்டிங் பேடு. இதில் ஒரு காற்று பின் கொடுத்துருக்கு, இதை கீழேருந்து தட்டிங்கன்னா மேலே வந்துடும். இப்போ இந்த காற்று பின் இருக்கா, நம்ம லாக் எடுத்தோம், லாக் எடுத்தாச்சு, காற்று பின்னில் லைசா தட்டுங்க அப்படி இங்கே வருங்க, அப்படியே மேலே வந்துடும். தெரியுதா, இந்த பட்டை தெரிச்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இப்படி ஒரு கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இங்கே இருங்க, கையால் உருவுங்க, இல்லை கட்டிங் பிளாக் வச்சு விடுங்க. தெரிக்கிறது பற்றிலாம் பிடிச்சிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், இப்போ காற்று பின் வெளியே வந்துருச்சு, பட்டை கிளம்ப வந்துடும். அப்படி இப்போ பேடு நம்ம ஏற்கலாம், கட்டாக இருக்குது ஸ்ப்ரிங், இங்கே பாருங்கள் பாதி கட்டாக இருக்குது. அதனால தான் அங்கிட்டு கிட்டு லைனர் ஓடி இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் அதை லூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லூஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். நீங்கள் பாருங்கள், காற்று பின் எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். போயிடுச்சுன்னா எங்கேனா மாட்டிக்கிட்டு நீங்கள் மண்ணில் விழுந்துருச்சாலும் அப்புறம் ரெண்டாவது மாட்ட முடியாது. அது மாட்டினா தான் அந்த பேடு நிற்கும். இப்போ நம்ம லூஸ் பண்ணலாம் பாருங்கள், லூஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும் பாருங்கள், பேடு வெளியே வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் வந்துடும் இல்லையா, இந்த சிலிண்டர் லூஸ் ஆகுது இல்லை உள்ள. ரொம்ப கவனமாக சுலோவாக பண்ணணும், சரியா? அது கீழே விழுந்தாலும் நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணணும், அடுத்தாப்புல பேடு போடணும் இல்லையா. இந்த பாருங்க வந்துருச்சா, எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க இதுதான் பாதியாக உடஞ்சிருக்குங்க, தெரிதா பாதியாக உடஞ்சிருக்கு. அதனால தான் இந்த லைனர் உடைய காரணம் சைடில் பாருங்க, பிரேக் பேடு நல்லா இருக்கு பிரேக் பேடு, ஆனால் உடஞ்சிட்டு நம்ம மாற்றலாம், பிரச்சனை இல்லை. இதே எடுத்துட்டோம், இதுவும் ஒரு சைடு நல்லா இருக்கு, நம்ம பூச்சி மாத்திரலாம், ஃபுல்லாக லூஸ் பண்ணலாம். இப்போ இப்போ நம்ம பைட்டு வச்சதில் இது வந்து இப்படி தான் ஆடுங்க, நீங்கள் அதை பயப்பட வேண்டாம். அந்த இடத்துல இது ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க, இதான் சிலிண்டரு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பண்ணால் உள்ள இந்த பாருங்க, இதெல்லாம் உள்ள பெருசு, உள்ள தெரியுதா, உள்ள பெருசு. இது ரெண்டு சிலிண்டருக்கு, இது உள்ள பெருசு. இப்போ நம்ம பேடு இதில் போட்டுக்கலாம், நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. ஒரு ஷாப்புக்கு வெளியிலே இருக்கு, எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் போட்டுக்கிடுவேன். ரெண்டாவது பூஜை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இப்போ 3 மணிக்கு வரும்போது அவங்களுக்கு நான் கணக்கு கொடுத்துருவேன். பெரிய டர்ன்னு போட்டிருக்கு, பெரிய டர்ன்னு போட்டு ஜெர்மனி கம்பெனின்னு போட்டிருக்கு. பேடு நல்லா இருக்கு, போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் நமக்கு, இதா ஓகே, மாட்டலாம். ரெண்டு பேடு தூக்கி வந்துட்டேன் அங்கே இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வந்தவொடனே கணக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ரிங் இருக்க பற்றியில் அந்த லாக் கொடுத்துருக்கான், அதான உடஞ்சிது. இது நம்ம அங்கே பாருங்க, இது ஒரு லாக்கில் இப்படி விட்டுட்டு அதே மாதிரி இப்படி வச்சுட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வச்சுட்டு இங்கே இருக்கேன். அப்படி லாக் ஆயிரும், லாக்கில் உட்காந்துரும் சரிதா. அதே போல அடுத்தது ஓகே, அப்படியே ஒரு லாக் ஒர்க் பண்ணா இந்த பக்கம் ஒரு அமுக்கு லெவலாக வச்சுட்டு போயிருக்கேன், முடிஞ்சு போயிருக்கேன், அவ்வளோதான். இனி நம்ம உள்ள பிடிக்கிற பக்கம் இது இந்த பக்கம் வரணும், ஸ்டீல் வெளியே வரணும். இப்படி போட்டுட்டு போட்டுச்சா, போட்டு என்ன பண்ணணும், இந்த இந்த இதை பிடிச்சி இழுக்கணும், வந்துடும். இவர் வந்துருச்சா, நல்லா பாருங்க, இதை வருங்க, ஆ வந்துருச்சு, இவர் தான் இதனா இல்லைனா வெளியே ஓடிந்துடும். அப்படி போட்டுட்டு நல்ல கவனமாக பாருங்க, கை கவனம் புரியுதா, ஸ்ப்ரிங் மேலே வச்சுக்கிறேங்க, இதை பாருங்க எப்படி ஆடுதான். இப்போ இந்த பக்கம் பக்கம் உட்காந்துருச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த புதிய பிளேட் லாக் போடணும். ஃபஸ்ட்டு லாக் பழுசை போடலாம், லாக் பண்ணுறது இங்கே பாருங்க. இது வந்து இப்படி இங்கே பாருங்க, பெண்டாக இருக்கா,
இந்த ஃப்ரெண்டு பெண்டாக இருக்கிறது இங்கே இருக்க இப்படி உள்ளே போயிடணும், புரிஞ்சுருங்க. இன்னும் அப்படி வரும், அப்படி வந்து அம்மிக்கு பிடிக்கும், தெரியுதா? அது நல்லா பாருங்க, தெரியுதா? அப்படி வந்து ஆ இந்த காட்டு பின் இருக்கு, இந்த காட்டு பின் ஹோல் இருக்கு பாருங்க கீழே, அதை கரெக்டாக உங்கள் பக்கம் வச்சுக்கிறீங்க. அப்படி கவனம் தெரிச்சிடக்கூடாது, என்ன இதெல்லாம் பிரேக் டன் ஆகணும் பிறகு தெரியும். அப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா, முடிஞ்சுதா வேலை, சுத்தது இப்போ அவர் தானே. இந்த வருங்க இப்போ நம்ம காட்டு பின்னால் மாட்டணும் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி மேலே சுற்றி வச்சுக்கணும் கண்ணுக்கு. இப்போ ஹோல்ஸ் அந்த பக்கம் போயிருக்கு, இதா தெரியா ஹோல்ஸ் இங்கே இருக்கு, வந்துருச்சு காட்டுறேன். இந்த ஹோல்ஸ் இருக்கு பற்றிலாம் கீழே, இந்த ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வாசரை போட்டுட்டு இந்த வருங்க, இந்த வாசர் இப்படி போட்டுடணும் அதில், இந்த வாசர் நூல் தான் வாசர், இந்த வாசர் போட்டிருக்கோம், அந்த ஹோலில் அந்த கிளிப்பை மாட்டிட வேண்டியது, அவ்வளோதான். இங்கே பாருங்க இந்த கிளிப்பு கரெக்டாக போதா, நல்லா பாருங்க ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுறணும், லேசெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஒரு தட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான் ஃபுல்லாக போயிடுச்சு, செட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ சுற்றுது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு மரம் கொடுக்கணும், அங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே நான் சுற்றுது பார்த்தீங்கன்னா ஒரே அட்ஜஸ்ட் தான், பேடு தேர்ற வரைக்கும் அதான், தொடவே கூடாது ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக் அது. இந்த பல்சர் பைக்கிலாம் வருதுங்கிற அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே டைட்டு கொடுக்கணும், கொடுக்க கொடுக்க அந்த சிலிண்டர் வெளியே வந்து டைட் ஆகிடும். மெதுவாக செய்யணும், இந்த இந்த போல்ட்டை சுற்று மெதுவாக, அவ்வளவுதான். அது போல அதுக்கு இங்க பாருங்க மெதுவா சுலோவா, ஒன்னு ரெண்டு, அவ்வளவுதான். அப்படி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நான் வண்டியில் போய் பார்க்கிங் பிரேக்கை போட்டு வரேன். பிடிச்சிருச்சா? இந்த வருங்க சுத்த மாட்டுக்கு, இப்போ நாம ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே ஆச்சு. இப்போ நம்ம இப்போ எதுக்கு நம்ம இதை போடுறோம்னா, ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், நிறைய புது டிரைவர் வந்துட்டாங்க, நிறைய புது டிரைவர் அந்த பழைய வீடியோ பார்க்க மாட்டாங்க, அதனால இப்போ ரெண்டாவது போட்டிருக்கேன். இப்போ என்ன செய்யணும், வீலை மாட்ட வேண்டியது, முடிஞ்சு போச்சு வேலை. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பிய ஏன் இதை அடிக்கடி போடுறோம்னா, என்னவெல்லாம் நடக்கும், பழைய ரெண்டு பேடு இந்த மாதிரி ஸ்பிரிங்லாம் வச்சுக்கிறேன், நல்லது, லாங் போடுறாள் மெக்கானிக் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், சரியா? இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, வண்டியில் ஏறணும், சொல்லிடுறேன் பார்த்து, ஏறி சாவி ஆன் பண்ணிட்டு பார்க்கிங் பிரேக்கு முறை போட்டுக்கிடணும். சரியா? போட்டுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்க்கிங் பிரேக்கை போடுங்க, போட்டுட்டு லைட்டாக ரிவர்ஸ் எடுங்க, ஏன்னா முன்னாடி அடை கொடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்க எடுக்கணும், வந்துருச்சுன்னா ஓகே, இங்கே பாருங்க வராது, பேக்கில் உள்ளது கண்டிப்பாக வரும், ஒரு தான் பேக்கில் உள்ள வந்துடும்,
வந்துருச்சா? ஏன்னா ஃப்ரெண்டு தானே உருண்டிருக்கும் வண்டி, அதனால் நம்ம அங்கேயும் முன்னாடி வச்சுருக்கோம், இங்கேயும் முன்னாடி வச்சுருக்கோம், பார்த்துக்கிருங்க, இங்கேயும் வச்சுருக்கோம் முன்னாடி. இதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை செய்ய வேண்டி இருக்கு. யார் பேக்கில் ஜாக்கி நிற்கிது தெரியுமில்லையா? போட்டு வச்சுருக்கோம், மறந்துடக்கூடாதுங்க, ரொம்ப கவனம் தான். சரிதா, ஏர் பேக்கில் நிற்கிதா? இந்த ஏர் பேக்கை போய் டவுன் பண்ணி அதை முதல்ல வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஏர் பேக்கை நார்மலில் வச்சிடணும். ஹேண்டலை வெளியே இழுத்துட்டிங்கன்னா நார்மலு. ஓகே, இதாங்க வேலை, படிச்சுக்கிறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.